சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை என்பது அனைவரும் வேண்டுவது. அந்த மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை தெய்வ அருளுடன் முன்னோர்களின் ஆசியும் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். சிலருக்கு இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் துர்தேவதைகளாலும் ஏவல் பில்லி சூன்யத்தினாலும் கெடுகிறது. இவற்றை விளக்கினால் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை நிச்சயம். நினைத்ததை அடைய முடியாமல் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறியான வாழ்க்கை, மருத்துவராலும் சரி செய்ய முடியாத உடல்நல மனநல குறைபாடுகள், உறவினர்களிடையே சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்தும் திருமணம் கைகூடாமல் தாமதம், குழந்தை பிறப்பில் வளர்ப்பில் சிக்கல்கள், பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, திறமை இருந்தும் தொழிலில் வேலையில் முன்னேற்றமின்மை, தொழிலில் தொடர் நஷ்டம், கொடுத்த கடன் திரும்ப கிடைக்காதது, கடனாளியாகவே வாழ்க்கை, வசதி இருந்தும் சொத்துக்கள் வாங்க முடியாதது, வாங்கிய சொத்தில் பிரச்சனைகள், எதிர்பாராத விபத்துக்கள், பயம், பதட்டம், கனவு தொல்லைகள், குழப்பமான மனநிலை போன்ற மன நிம்மதியை கெடுக்கும் இவை அனைத்திற்கும் தீர்வாக 18/8/2020 ஆவணி மாதத்தின் அமாவாசை நாளன்று 2 சிறப்பு வழிபாடினை செய்ய அன்னை அருளியுள்ளார்கள். முதலாவதாக ஆவணி அமாவாசை முன்னோர் வழிபாடு, பித்ரு வழிபாடு. நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை முன்னோர் அல்லது பித்ரு என அழைக்கிறோம். பொதுவாகவே அனைவரும் தை மாதம், ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை வழக்கமாக கடைபிடிப்பர். ஆவணி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் என அன்னை நமது நன்மைக்காக சிறப்பு அருள்வாக்கு அருளியுள்ளார்கள். ஆகவே நாம் ஆவணி அமாவாசை அன்று நம் முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக பித்ருசாபம் இல்லாமல் பெருமகிழ்வுடன் வாழலாம். வீட்டில் ஆவணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கான சிறப்பு வழிபாடு செய்ய தேவையான பொருட்கள்: 1. மஞ்சள் குங்குமம். 2. சித்தர்பிடத்திலிருந்து பெறப்பட்ட கலச சொம்பு, சித்தர்பிடத்திலிருந்து புதியதாக வாங்கினால் சிறப்பு. 3. மட்டை தேங்காய். 4. மாவிலை 5 எண்ணிக்கைகள். 5. முப்பிரி நூல். 6. முன்னோர்களின் புகைப்படங்கள். 7. அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள். 8. மறைந்தவர் ஆணாக இருந்தால் புதிய வேட்டி, பெண்ணாக இருந்தால் புதிய சேலை. 9. பச்சரிசி சிறிதளவு. 10. வெற்றிலை பாக்கு. 11. வாழைப்பழம். 12. யோகம் தரும் யாகம் செய்ய தேவையான பொருட்கள். முன்னோர் சிறப்பு வழிபாடு முறை. ஆவணி 2 நாள் செவ்வாய்க்கிழமை மறைந்தவர்களின் படத்தை வைத்து படத்தின் கீழே அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைக்கவும், மது மாமிச உணவுகளை தவிர்க்கவும். ஆலய முறைப்படி கலசம் தயார் செய்து முன்னோர்கள் படங்களுக்கு அருகில் வைத்து அதன் முன் இறந்தவர் ஆண் என்றால் வேட்டி, பெண் என்றால் புடவை வைத்து அதன் மேல் தலா 2 வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழங்கள், உதிரிப்பூ வைக்க வேண்டும். ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசியில் மஞ்சள் கலந்து மஞ்சள் அரிசியை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். பிறகு திருஷ்டி கழித்து சித்தர் பீடத்திலிருந்து பெறப்பட்ட யாக குண்டத்தில் யோகம் தரும் யாகம் செய்ய வேண்டும். மூலமந்திரம் 108 சொன்ன பிறகு மஞ்சள் கலந்த அரிசியை மறைந்தவர்களின் பெயரை கூறி அவர் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று கூறி 3 முறை அந்த மஞ்சள் அரிசியை கலசத்தின் மேல் போட வேண்டும். வழிபாடு முடிந்தவுடன் திருஷ்டி கழித்து கலசத்தில் உள்ள தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். வழிபாட்டின் போது படிக்க வேண்டிய மந்திரங்கள்: 1. மூலமந்திரம். 2. 108 போற்றி திருவுரு. அடுத்து அன்னை அருளிய எளிய அமாவாசை யாகத்தால் எப்படி வீட்டில் உள்ள துர்தேவதைகள் ஏவல் பில்லி சூன்யம் விலக்கி நலம் பெறலாம் என்பதை பார்க்கலாம். அமாவாசை நாளானது மாந்திரீக தீமைகளை அகற்ற மிகச்சிறந்த நாளாகும். வீட்டில் உள்ள துர்தேவதைகள் ஏவல் பில்லி சூனியம் விலக யாரிடமும் சென்று பணத்தை விரயம் செய்ய தேவையில்லை. அன்னை அருளிய எளிய வழிபாட்டினை செய்து நாமே நம் வீட்டில் உள்ள துர்தேவதைகள் ஏவல் பில்லி சூனியம் விலக்கி நலம் பெறலாம். யாகம் செய்ய தேவையான பொருட்கள்: 1. யோகம் தரும் யாகம் செய்ய தேவையான பொருட்கள்:
2. வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் படையல். வழிபாடு செய்முறை: வீட்டில் உள்ள துர்தேவதைகள் ஏவல், பில்லி, சூன்யம் விலக அமாவாசை அன்று சித்தர் பீடத்திலிருந்து வாங்கிச் சென்ற சக்தி வாய்ந்த யாக குண்டம் மூலம் யாகம் செய்ய வேண்டும். பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் படையல் வைத்து முழு தெய்வ நம்பிக்கையோடு மூல மந்திரம் 108 போற்றித் திருவுரு சொல்ல வேண்டும். விருப்பப்பட்டால் 108 மற்றும் கவசம் படிக்கலாம். வழிபாட்டின் முடிவில் திருஷ்டி கழிக்க வேண்டும். யோகம் தரும் யாக குண்டத்தை எப்படி தயார் செய்ய வேண்டும், என்னென்ன ஆகுதி பொருட்களை இட வேண்டும் என்பதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கினை கிளிக் செய்து காணொளியை காணவும். ஆவணி அமாவாசை வேள்விகள் செய்யும் போது கூடுதலாக ஊமத்தை காயில் கறித்துண்டால் உருவம் வரைந்து யாக குண்டத்தில் இட வேண்டும். நல்லெண்ணெயில் யாக குச்சிகளை நனைத்து யாக குண்டத்தில் இட வேண்டும். யாகம் செய்யும் பொழுது குடும்பத்தில் அமைதி நிம்மதி கிடைக்க வேண்டும். தெய்வ சக்தியால் குழப்பங்கள் நீங்க வேண்டும். உணவு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று பஞ்சபூதத்தை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினை அமாவாசை அன்று உங்களுக்கு உகந்த நேரத்தில் வேள்விகளை செய்யலாம். முன்னோர் வழிபாடு வேள்வி முடிந்து யாக குண்டம் சூடு தணிந்ததும் சுத்தம் செய்து பின் அதே அமாவாசை தினத்தில் தீமை விளக்கும் யாகம் செய்யலாம். ஆவணி அமாவாசை என்று அன்னை அருளிய இந்த வேள்விகளை செய்வதால் நமது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கும் நம் சந்ததியினருக்கும் பாதுகாப்பாகவும் பக்க பலமாகவும் இருந்து ஆசி வழங்குவார்கள். மேலும் துர்தேவதைகள் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீமைகளை அகற்றி அன்னை ஆதி பராசக்தியின் அருளுடன் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவோம். இந்த சிறப்பு வழிபாட்டு முறையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த காணொளி வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். மேலும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். மற்றவர்களும் பயன்பெற இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.